the session now. போன வகுப்புல நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பரை டிஸ்கஸ் பண்றதா நம்ம பிளான் பண்ணி உங்களுக்கு நான் ஆல்ரெடி குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்னால நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ஓகே, அதனால இந்த கிளாஸ்ல நம்ம வந்து நம்ம அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரை நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன் பேப்பர் தான். ஏன்னா நம்ம டீச்சிங்ஸ் நிறைய போயிருக்கு, லெசன்ஸ் பார்த்துருக்குறோம். பட் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சொன்னதை நீங்கள் உள்வாங்கியிருக்கிறீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அதனால் இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரியா, உங்களுக்கு சப்போஸ் டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா, கொஞ்சம் நல்லா கன்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரியா, ஓகே. உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் தெரியுதா, எல்லாத்துக்கும் தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். கொஞ்சம் பெருசு பண்ணணும் சார், படிக்கிற மாதிரி இல்ல. இப்ப பாருங்க சார், இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணணும். இப்போ இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜுவாலஜி பார்ட்ல விலங்கியல்ல கொடுத்த க்வெஸ்சன்ஸ் நம்ம பாக்குறப்ப, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12th ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். சரியா, இது 12th முடிச்சுட்டு அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்க்க போகிறோம், லெசன்ஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உங்களுக்கு ரீட் பண்ண முடியுதா? எஸ் சார். ரீட் பண்ண பார்க்கலாம் க்வெஸ்சனை. கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. தொகுதி 1, தொகுதி 2, கிளாஸ்டிரிடியம் குறைக்கும் காரணி. ஓகே, இப்போ இது நீங்க இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க. இந்த பாடம் கூட நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து இப்போ பயாலஜியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாடம் 8, லாங் வெர்ஷனா இருந்தீங்க அப்படின்னா பாடம் 9ல இந்த இது இருக்கு. சரி, இப்ப நீங்க படிச்ச கேள்வியுடைய அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன சரியா வரும்னு பார்க்கலாம். உங்களை மேட்ச் பண்ண முடியுதா? ஒரு சில விழாக்கள் வந்து நீங்க புக் பேக்லயும் பார்த்துருக்கலாம், எக்ஸாம்ல கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்போ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸ் டிரிடியம் பியூட்டிகம் சார், பியூட்டிகம் பியூட்டிகா. ரெண்டாவது ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் சார், மோனஸ்கஸ் ஃபர்ஃபியூரியஸ் அஸ்பர்ஜிலஸ் நைசர். ஓகே, ஆமா சார். இத ட்ரை பண்ண முடியுதாப்பா? சரி, ஓகே, நான் மேட்ச் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ தொகுதி 1ல பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு நுண்ணுயிரிகள். நமக்கு வந்து பொதுவாக இந்த எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்டிபயாட்டிக் ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நுண்ணுயிரிலிருந்து அதோடைய வலுவை குறைச்சி தான் நமக்கு தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு என்னென்ன நுண்ணுயிரிலிருந்து என்ன விதமான ஒரு அமிலங்கள், அதாவது கரிம அமிலங்கள் என்ன கிடைக்கும், சில மருந்து பொருள் என்ன இருக்கும், உயிர் மூலப்பொருள்கள் என்னென்ன இருக்குது, அப்புறம் உயிர் எதிர்ப்பொருள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது தொகுதி 2ல 2ல
கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிளாஸ்டிடியம் பியூட்ரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுக்கு பேர். இது உங்களுக்கு தமிழ்ல பியூட்ரிலிகம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிளாஸ்டிடியம் பியூட்ரிலிகம் அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து என்ன ஒரு கரிம அமிலம் உருவாகுது அப்படின்னா பியூட்ரிக் அமிலம் உருவாகும். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க இல்லையா, அப்படி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது நமக்கு உடல்ல அந்த மாற்றப்பட்ட உறுப்புனால நமக்கு ஏதாவது ஒரு பக்க விளைவு, சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்க விளைவுகள் ஏற்படாம இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ரிகாஷனா ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு நமக்கு ஒரு தடுப்பு மருந்து மாதிரி போடுவாங்க. ஸோ அதான் சைக்ளோஸ்போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தடுப்பு மருந்து தான் சைக்ளோஸ்போரின் ஏ. அதே மாதிரி மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்னு ஒன்று இப்போ நீங்கள் நுண்ணுறி இருக்குது. இது இதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய ரத்தத்தில் இந்த கொலஸ்ட்ரால் அளவு இருக்கு இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது குறைப்பதற்காக, அதாவது என்ன சொல்ல கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது நமக்கு அதாவது ரத்தத்தில் வந்து கொழுப்பு திவிலைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா, நம்ம ரத்த நாளங்கள்ல சின்ன சின்ன ஒரு குமிழ் மாதிரி உருவாயிடும். அப்படி உருவாச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, போறக்கூடிய ரத்தத்தை வந்து, அதாவது ரத்த செல்லக்கூடிய பாதையை வந்து அடைக்குமா. ஸோ அதனால நமக்கு மாரடைப்பு இது மாதிரி வியாதிகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து உடைப்பதற்காக அந்த இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பு திவலைகளை குறைப்பதற்காக நமக்கு மொனாஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்னு உண்மையில் இருக்கப்பட்ட மருந்து பயன்படுகிறது. அதே மாதிரி ஆஸ்பர்ஜிலஸ் நைஜர் அப்படிங்கிறது ஒரு கரிம அமிலம் உருவாகும், அது வந்து சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் சரியா இருக்குதுப்பா? பிஎஸ்ஆர் பி என்ன ஆப்ஷன் சரியா இருக்கு உங்களுக்கு? பி ஆட் இருக்கு. பி கரெக்ட், பி தான், இட்ஸ் எ கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரியா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு இது, அந்த கிளாஸ்டிரிடியம் பியூட்ரிலிகம் இருக்கு இல்லீங்களா? இஸ் இட் கிளாமா சார்? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பியூட்ரிக் அமிலம் இருக்கு, அப்ப அத அதாதான் இருக்குன்னு கூட நம்ம கெஸ் பண்ணி கொஞ்சம் போடலாம். தாராளமா போடலாம் சார், அதான் சொன்னேன், அதை ட்ரை பண்ண சொன்னேன், ட்ரை பண்ணல. என்ன உஷா, புரியுதா நான் சொல்றது, இல்ல அவர் சார் சொல்றது புரியுதா? எஸ் சார் புரியுது. ஏன் அப்புறம் சொல்லலை? உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலையா, டயர்டாக இருக்கீங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு நேராக விடை தெரிஞ்சால் கிரேட், அதுதான் கரெக்டு. தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணலாம். சரியா, ஓகே. ஒவ்வொரு கேள்வியிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன குழு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் ஒரு கிளவராக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, பெரிய கஷ்டமான வேலைகள்லாம் எதுவும் இல்லை. சரியா, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, பாருங்க அடுத்த கேள்வி ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். கழிவுநீர் உயிரிய சுற்றுவதிப்பில் பாக்டீரியாவை பயன்படுத்தி கரிமப் பொருட்களை சிதைத்தலுக்கு உள்ளடக்கிய இச்செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ வடிகட்டுதல் செயல்முறை, பி குளோரினேற்றம் செயல்முறை, சி படிய வைத்தல் செயல்முறை, டி செறிவூட்டப்பட்ட கசடு செயல்முறை. இப்போ இந்த கேள்வி பொறுத்தல இதுவும் அதே பாடம் தான். இப்போ கழிவுநீர் உயிரிய சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல வந்து பிஓடி லெவலில் நம்ம வந்து அதிகப்படுத்தி அதுல வந்து செடிமெண்டேஷன் ஆகும் இல்லையா, அதாவது படியும். அந்த படியினா என்ன படியும் அப்படின்னா அதோடைய வேஸ்ட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த படிய படிஞ்ச வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம ஆக்சினேற்றம் அடைய வைக்கணும். ஆக்சினேற்றம் அப்படின்னா ஆக்சிஜன் நிறைய கொடுக்கணும். இப்போ எப்படி ஏரேட்டர் மாதிரி கொடுத்து அது ஆக்சிஜன் அதிகமாக செலுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சிதையும். ஏன்னா பாக்டீரியங்கள் வந்து அதெல்லாம் கூடிய கரிமப் பொருட்களை சிதைப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அதை சிதைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதோட நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ அதை தான் கேட்குறாங்க. கழிவுநீர் உயிரிய சுத்திகரிப்பில் பாக்டீரியாவை பயன்படுத்தி கரிமப் பொருளை செய்தலுக்கு உள்ளடக்கிய செயல்முறை இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, இப்போ எந்த செயல்முறை சொல்லலாம்ப்பா? இதுவும் நீங்க புத்தகத்துல இருக்கு, நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த டாபிக்ல நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுப்பா. சொல்லுங்க பாக்கலாம்.
படிய வைத்து இருக்காது அப்படி சும்மா ஒரு அடிச்சு விட்டு அப்படியே நான் இல்ல இல்ல கரெக்ட் தான் சார். ஏன்னா நம்ம ஸ்லெட்ஜ் ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து கரிமப் பொருட்களை செதுக்க முடியுங்க. கடைசி ப்ராசஸ் தான் சார். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. பரிச்சை நீங்க தானே எழுதுறீங்க, நாங்க எழுதலையே. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ரீட் பண்ணுங்க பாக்கலாம். பொதுவா வெளிப்படுது. நம்ம அதுக்கு பேர் கோபர் கேஸ் சொல்லுவாங்க. அது நம்ம சாண எரிவாயில், உயிர் சாண எரிவாயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாண எரிவாயில நீங்க கழிப்பட்டிருப்பீங்க கோபர் கேஸ் அப்படின்ட்டு, அதுல மீத்தேன் வரும் அப்படின்னு கழிப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது மாதிரிதான் இது கழிவு நீர்கள்ல சுத்தீரி போகும்போது அது கசடுகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு வரும். சரி சரி, அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. என்ன கேள்வி கொடுத்துருக்கான் பாருங்க பாருங்களா. ரீட் பண்ணுங்க. ஒரு நோயாளி மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவர் உடனடியாக பெறுவது. அண்ட் ஆப்ஷன் படிங்க. ட்ரெப்டோமைஸ், பெனிசிலின், ஸ்டோகைனிஸ், ஸ்டாட்டின்கள். ஸ்டாட்டின்கள், சரியா? இதுக்கு என்ன ஆன்சர்? இது இதுவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. என்ன ஆன்சர் வரும்? யாரும் ட்ரை பண்ணலையா? 12th ஸ்டூடண்ட் யாரும் இல்லையே பதில. ரெண்டு பேருமே 12th தான். ஆனா சொல்ல மாட்டேங்கறாங்களே ஒண்ணு. இதெல்லாம் என்ன உஷா கெஸ் பண்ணமா? ஏன் நானே கெஸ் பண்றேன் சாரே. ரெண்டு கிட்டத்தட்ட சார் வந்து இப்ப ரெண்டு க்வெஸ்சன் நீங்க கெஸ் பண்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு சொல்வேன். ஐடியா இஸ் தட் யூ கேன் ஈவன் கெஸ் இன் தீஸ் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ல நீங்க கெஸ் கூட பண்ணலாம். எல்லாமே பிளைண்ட் கெஸ் பண்ண வேண்டாம், பட் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் கெஸ் பண்ணலாம். தப்பா இருந்தா கூட தப்பு, சரி பண்ணு, பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. யாருக்கு தெரியலையா? இதெல்லாம் நீங்க இப்ப எல்லாம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, பல தடவை படிச்சிருப்பீங்களே இதெல்லாம். சரி ஓகே, இதெல்லாமே நீங்க கூட கிளாஸ்ல எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. இல்ல சார், இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் இதெல்லாமே எனக்கே அப்படி நான் ஒன்னு ரெண்டு பாக்கும்போது தெரியுது. ஆமாங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டக்குன்னு நம்ம டைரக்டா சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ். ரொம்ப இன்டீரியர் க்வெஸ்சன்ஸ் கிடையாதுங்க. ஸ்டாட்டின்கள்ப்பா, சரியா? இப்ப நம்ம முதல் கேள்வி பார்த்தோம் இல்லையா, அதுலயே சில இதுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், நுண்ணுயிரில் இருந்து இதெல்லாம் பெறப்படுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது போலதான் இந்த ஸ்டாட்டின்கள் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிலிருந்து பெறப்படக்கூடியதுதான். இது வந்து பொதுவாக ஒரு நோயாளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிர மாரடைப்பு ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த அந்த வலியை குறைப்பதற்காக அந்த மாரடைப்புல இருந்து கொஞ்சம் அவரு ஒரு மீண்டு வருவதற்காக இதை நம்ம அது கொடுப்பாங்க, ஸ்டாட்டின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து நமக்கு அந்த இதை வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா மற்றது எதுவுமே சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஸ்டெப்டோமைசின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிறது நமக்கு எதுனா ஏதாவது நமக்கு ஒரு அது ஒரு ஆன்டிபயாட்டிக். ஆக்சுவலா நமக்கு ஏதாவது ஒரு வைரஸ் தொற்றுகள் இருந்ததுன்னா நமக்கு அதை பயன்படுத்தி கொடுப்பாங்க. பெனிசிலின் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் குயூன் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குயூன் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் இல்லையா, குயூன் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் பெனிசிலின். அது நமக்கு அது யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அது நமக்கு வந்து ஒரு அலர்ஜி இருந்ததுன்னா அது போட மாட்டாங்க. அது ஏதாவது சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பாக்டீரியா தொற்று ரொம்ப ஹெவியா இருக்குது, ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பென்சில் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெப்டோகைனேஸ் அதே மாதிரி தான். ஏன்னா யூஸ்வலாவது கைனேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம் பேஸ் பண்ணி வர்றதுனால இது உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் மாதிரி நீங்கள் ஒரு கிளவராக கெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு தான் இதில் வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி படிக்க பார்க்கலாம்.
பின் வருவனவற்றுள் எது சேமை சுருண்ட குழாயில் சோடியம் மீள உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது? ஆல்டோ ஸ்டீரோன் அளவு அதிகரித்தல், ஆன்டிடையூரிடிக் ஹார்மோன் அளவு அதிகரித்தல், ஆல்டோ ஸ்டீரோன் அளவு குறைதல், ஆன்டிடையூரிடிக் ஹார்மோன் அளவு குறைதல். சரி, கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கங்க. பின் வருவனவற்றுள் எது சேமை சுருண்ட குழாயில் சோடியம் மீள உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது இல்லையா? சோடியம் அப்படிங்கிறது நமக்கு ப்ரெஷரை அதிகப்படுத்தக்கூடியது ஒண்ணு. சரி, அப்ப ப்ரெஷர் அதிகப்படுத்தக்கூடியதுன்னா நமக்கு என்ன ஹார்மோன் நமக்கு அதுக்கு தேவையா இருக்குது? அது நம்ம அந்த இந்த ஹார்மோன் அளவு அதிகரிச்சதுன்னா சோடியம் மீள உறிஞ்சலும் அதிகரிக்கும். இதை கொஞ்சம் நான் யோசிங்க பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு இதுலேயே தான் லெவன்த்லேயும் இந்த இது இருக்குது, உங்களுக்கு எட்டாம் பாடத்துல இது இருக்குது. எட்டாம் பாடம் கேள்விப்பட்டீங்க, கழிவு நீக்கம் நடத்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ அதுல உங்களுக்கு இது தாது உப்புகள் எல்லாமே மீள உறிஞ்சுதல் செய்யக்கூடியது எல்லாமே இந்த ஆல்டோஸ்டீரோன் தான். சரியா? சரி, வெரி குட். இது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த கேள்விப்படிங்க பாக்கலாம். இது ஒரு ஈஸியான கேள்விதான். கேள்விப்படிங்க. அதிக தாக மற்றும் அதிக சிறுநீர் வெளியேற்றுதலுக்கு காரணமான டயாபடீஸ் இன்சிபிடஸ் எந்த ஹார்மோன் குறைபாட்டுடன் தொடர்புடையது? இன்சுலின், ஆல்டோஸ்டீரோன், ஆன்டிடையூரிடிக் ஹார்மோன், பாராதைராய்டு ஹார்மோன். சரி, இப்ப இது யோசிக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா கேள்விப்படாம இருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இது சொல்லலாமே, ஆன்சர் ஈஸியாவே சொல்லலாமே. ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறேன், டயபெட்டிஸ் மெலிட்டிஸுக்கும் டயபெட்டிஸ் இன்சிபிடஸுக்கும் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு அறிகுறியில் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். டயபெட்டிஸ் மெலிட்டிஸ்னால் மொத்தம் மூணு அறிகுறி இருக்கும், பாலி யூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா. அதாவது அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, அதேமாதிரி அதிகமாக பசி எடுக்கிறது. அதே டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னால் ரெண்டு முக்கியமான சிம்டமு, அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக சிறுநீர் வெளியேற்றம் ஆகிறது. ஆனால் ரெண்டு நோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து எந்த ஹார்மோன் குறைபாடு அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது வந்து இன்சுலினுடைய பற்றாக்குறை. அப்போ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது எந்த ஹார்மோனுடைய பற்றாக்குறையினால் இது ஏற்படும்பா? ஆன்டிடைரெடிக் ஹார்மோன் சார். வெரி குட். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய பற்றாக்குறையினால தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வரும். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னால நமக்கு வந்து நீரை வந்து மீள உறிஞ்ச முடியாது. நீளை மீற உறிஞ்ச முடியாத காரணத்தினால் நீர் அதிகமாக சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். அதிகமான நீரிழப்பு உடலில் ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த நீரிழப்பை வந்து சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ண, உடலானது தாகத்தை அதிகப்படுத்தும் இல்லையா? அப்போ தாகம் அதிகமாகும், அதிகமாக தண்ணி குடிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய குறைபாடுனால தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இதில் கேள்வி படிக்க போற அடுத்த கேள்வி, பின் வருவனற்று சிறுநீர் பாதை தொற்றின் முதன்மை அறிகுறி எது? ஆப்ஷன் படிங்க. ஆப்ஷன் படிங்க. சிறுநீரில் அதிக குளுக்கோஸ், சிறுநீரில் அதிக கீட்டோன் பொருட்கள், சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல், சிறுநீரில் புரதம் வெளியேறுதல். சரி, இது எது கரெக்டா இருக்கும்பா? சிறுநீருடைய பாதை தொற்றுனால என்ன மாதிரியான நமக்கு சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் என்ன தோன்றும், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு டிஸ்கஸ் பண்ண முடியலையா? சிறுநீர்ல ரத்தம் வந்து வெளியேறுது. என்ன, சிறுநீர் பாதை தொற்றுல ஏற்படும் பொழுது அதனால வந்து சிறுநீர் ரத்தம் வந்து வெளியேறுதல் ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சரு. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் படிங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. சரி, இந்த கேள்வி படிங்க. கேள்வி படிங்க பார்க்கலாம். அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்வதால் லிவிஸ் பாலடை கட்டிகளில் பெருந்துளைகள் ஏற்படுகின்றன. லியூகோனாஸ்டாக், மீசென்ட்ரியாட்ரிக், லாக்டோபெசிலஸ் பல்கேரிகஸ், புரோபியோனி பாக்டீரியம், ஹெர்மானியா, சர்சினோ வென்ட்ரிகுலே. இது இதுவும் உங்களுக்கு அந்த எட்டாம் பாடத்தில் இருக்கக்கூடியது தான். இப்போ இது சொல்லுங்க பார்க்கலாம். இது எது, எந்த பாக்டீரியா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்ய ஸ்விஸ் பாலாடை கட்டி உருவா பெருந்துளைகள் ஏற்படுது சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோபியோனி பாக்டீரியம், மீசென்ட்ரியா பாக்டீரியம், செர்மானியங்கிறது சரியான ஆன்சர். சரியா? ரைட், வெரி குட். அடுத்து வந்து பாருங்க, 48 கேள்வி பாருங்க. இது படிக்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி, கேள்வி ரீட் பண்ணுங்கப்பா. பாலை தயிராக மாற்றுவதன் மூலம் இதன் ஊட்டச்சத்து மதிப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன. வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, வைட்டமின் டி, வைட்டமின் இ. என்ன ஆன்சர் வரும்? பாலை தயிராக மாற்றுவதன் மூலம் இதன் ஊட்டச்சத்து மதிப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன. விட்டமின் B12 தான் சார். விட்டமின் B12 சார். விட்டமின் B12 இல்லை. விட்டமின் B12 அல்ல. சரி, விட்டமின் B12 தான் கரெக்ட். சரி, பாலை தயாராக மாற்றுவதன் மூலம் இதன் ஊட்டச்சத்து மதிப்புகள் மேம்படுத்த விட்டமின் B12 தான் கரெக்ட். சரி, அடுத்த கேள்வி படிங்க. இதில் இதில் வந்து ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கூற்று காரணம் கேள்வி படிங்க பார்க்கலாம். கூற்று, சைக்ளோஸ்போரின் ஏ ஒரு கட்டி சிதைப்பானாக செயல்படுகிறது. காரணம், ஏ நம் உடலில் உள்ள பி செல்களின் செயல்பாட்டை தடுக்கிறது. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். பி, கூற்று மற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இல்லை. சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. சரி, இப்ப இது ஈஸியா கண்டுபிடிச்சேன். இப்ப இது ஈஸியா கண்டுபிடிச்சல, நீங்க கடா சொல்லுங்க பாக்கலாத. ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. இப்ப முதல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்த சைக்ளோஸ்போரின் ஏ அது என்ன பண்ணு, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்த. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தேன், மொனாஸ்கஸ் பர்குரிஸ் பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன், ரத்தத்துல கொலஸ்ட்ராலாவை குறைக்கிறது, கட்டி சிதைப்பான், கிளாட் பஸ்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். சைக்ளோஸ்போரினுக்கோ இந்த கட்டி சிதைப்பானுக்கும் இதை சம்பந்தம் இருக்குதா? இதை சம்பந்தம் இருக்கா?
திங்க் பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்பதான் முன்னாடி இப்ப முத கேள்வியை சொல்றப்ப உங்களுக்கு சொன்னேன், சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிறது ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சிலிருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில வந்து ஒரு நோய் தடுப்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் சொன்னேன். இந்த மொனாஸ்கஸ் பர்புதீஸ்ல இருந்து இந்த ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு குறைப்பது, அதாவது கட்டி சிதைப்பானாக பயன்படுத்துன்னு சொன்னேன். இப்போ கேட்டிருக்க கூற்று வந்து சைக்ளோஸ்போரினியே கட்டி சிதைப்பானாக செயல்படுகிறதுன்னு கூட்டிருக்கா, அங்கே தப்பு, கூற்றே தப்பாக போச்சு. அதே மாதிரி சைக்ளோஸ்போரினியே நம்ம உடல்ல பி செல் செயல்பாட்டை தடுக்கிறது அப்படின்னு போட்டிருக்கா, அங்கேயும் அது தப்பாக இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்ப்பா? கூற்று மற்றும் இரண்டுமே தவறு சார். சரி ஆயிட்டு, அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். நோய் தடுப்பாற்றல் பாருங்க. அந்த உயிர் மூலக்கூறுகள் வந்து நிறைய கேட்டிருக்காம கேள்வி நிறைய வந்திருக்குதுல பாருங்க, ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இப்போ லைபேஸ் அப்படிங்கிறது நம்ம துணியில ஏதாவது கரை இருந்துச்சுன்னா அந்த கரையை நீக்குவதற்காக சலவை தொழிலில் பயன்படுத்துறாங்க. பெக்டினேஸ் அப்படிங்கிறது நம்ம பாட்டிலில் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, குளிர்பானங்கள் இந்த மாசா அதுன்னு நிறைய வந்து நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பாட்டிலை அடைப்பதற்கு அந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் அந்த ஒரு நொதியை பெக்டினேஸ் அப்படிங்கிற நொதியை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி எம்ஹெச்டிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடியோனெல்லா சாக்கியான்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து ரெண்டு முக்கியமான ஒரு நொதி எம்ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஇடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நெகிழி பொருட்களை வந்து சிதைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நொதி, அதுதான் அந்த டெராப்தலை கமலமாக மாற்றக்கூடியது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நெகிழியை வந்து இது பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஸ்டெப்டோகைனேஸ் நோய் தடுப்பாற்றல் அப்படின்றது தான் இது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா, இப்போ தவறாக பொருந்தியுள்ள இணைங்கிறது கடைசி ஆப்ஷன் தான், ஸ்டெப்டோகைனேஸ் நோய் தடுப்பாற்றல். சரியா, இதை தெரிஞ்சு வச்சுக்குங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. எப்படி பாருங்க அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி சொல்லுங்கப்பா. வரிசை ஒன்னை வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விருப்பத்தை தேர்வு செய்யவும். கிளைகோசூரியா மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிவது, கவுட் சிறுநீரகத்தில் காணப்படும் படிக உப்புகளின் தொகுப்பு, ரீனல் கால்குலர் சிறுநீரக கற்கள், கிராமலோசில் ஏற்படும் அலர்ச்சி, கிளாமருலரே நெஃப்ரெட்டிஸ் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ். சரி, இது வந்து உங்களுக்கு எட்டாம் பாடத்தில், அதாவது 11 வகுப்புல 8 பாடத்தில் இருக்கக்கூடிய இதுதான். இது உங்களால் பொருத்த முடியுதா, சரியாக பொருத்த முடியுதான்னு பாருங்க. சரி, நான் சொல்லிடுறேன். கிளைகோசூரியா அப்படிங்கிறது சிறுநீரில் அதிக குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு தான் கிளைகோசூரியான்னு சொல்லுவாங்க. கவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மூட்டுகளில் அதிகமாக இந்த யூரிக் அமிலம் வந்து அதிகமாக படுகிறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரீனல் கேல்குலஸ் அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது தான், அதாவது சிறுநீரகத்துக்குள்ள ஒரு படிக நிலையில் ஒரு உப்பு, அதாவது ஒரு சரி சின்ன ஒரு அளவாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக என்னாகும்னா அதோடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும் பொழுது நம்முடைய ரீனல் பெல்விஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது நம்முடைய சிறுநீரகத்தில். அங்கே ரீனல் பெல்விஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து சிறுநீர் நாளம் வந்து திறக்கும். ஸோ அந்த ரீனல் பெல்விஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கற்கள் வந்து இறங்கும் பொழுது நமக்கு போகக்கூடிய சிறுநீருடைய பாதையை வந்து அதில் வந்து அடைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து வலி ஏற்படும். ஆனால் ஆக்சுவலாக அந்த சிறுநீர் கற்கள் உருவாகாத நிலையை தான் ரீனல் கேல்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோமர்ல நெஃப்ரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குளோமர்ல செலுத்தக்கூடிய ஒரு அலர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குளோமர்லஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தெளிவு பொருட்களை வடிகட்ட இயலாமை
ஏற்படும். ஸோ அதுதான் வந்து குளோமர்ல நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரைட்டின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த வகையில உங்களுக்கு எது சரியான ஆன்சரா இருக்குப்பா? இதுப்பா சரியான ஆன்சரு சொன்னதுல? சிறுநீரகத்துக்குள்ள படிக நிலையில உப்புகள் தோன்றது. குளோமல நெஃப்ரிடிஸ் அப்படின்னு குளோமல சரிபடிய ஒரு அலர்ஜி சொன்னேன். சரியா, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க பாருங்க. இந்த கேள்வி படிங்க பார்க்கலாம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் அமைப்பு இதற்கு பதில் வினை புரியும் துலங்கள் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. குறைந்த இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், உயர் இரத்த குளுக்கோஸ், இதய துடிப்பு குறைதல். சரி, இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் இது உங்களுக்கு அந்த எட்டாம் பாடத்தில் படிச்சிருந்தது தான். ஆல்டோஸ்டிரோன் அமைப்பு, ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இதற்கு பதில் வினை புரியும் வகையில் எது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறான். சரி, இதுக்கு இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய ரத்தத்தில் ப்ரெஷரை, ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும். சரியா, அப்போது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன என்ன வகையான எதிர்வினை, அதாவது பதில் வினைன்னு அதுக்கு சொல்றோம், அதுக்கு எது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறான். அது என்னப்பா நமக்கு அது என்ன ஒரு செயல், ஒரு எதிர்வினை என்ன செயல்படுத்தப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அதிகமா ரத்த அழுத்தம் போகுதுன்னா அது குறைக்கணும் இல்லையா, அதுதான் அதுக்கு எதிர்வினையா இருக்கும். சரியா, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். சிறுநீரகத்தை ஒழுங்குபடுத்துவதில் மாக்குலா டென்சாவின் பங்கு. சிறுநீரகத்தை ஒழுங்குபடுத்துவதில் மாக்குலா டென்சோடைய பங்கு கேட்கிறான். சரி, என்ன ஆப்ஷனு? ரத்த அழுத்தத்தை உணர்தல், கிளாமருடன் வடிகட்டும் வீதத்தின் கட்டுப்பாடு, அமிலக்காரத்தன்மையின் சமநிலை, மின்பகு பொருட்கள் மேல உறிஞ்சப்படுத்துதல். இப்ப சிறுநீரத்தை வந்து ஒழுங்குபடுத்தல, மேக்குலா டென்சா, இதெல்லாமே வந்து நம்ம குளோமர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு மேக்குலா டென்சா அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ நம்ம குளோமர்ல சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு அதாவது ஒரு நிமிடத்திற்கு, ஏன்னா நம்ம உதாரண ஒரு நிமிடத்திற்கு வந்து இதயத்திலிருந்து குளோமர்லஸ் பகுதிக்கு வரக்கூடிய ரத்தத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ml வருது. அதாவது இதயத்திலிருந்து சிறுநீரகத்துக்கு, அதாவது குளோமர்லஸ் பகுதிக்கு வருது, வரக்கூடிய அந்த 1400 ml ரத்தம், ஒரு நிமிடத்துக்கு வரக்கூடிய ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அது வடிகட்டி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருளாக பிரித்து இந்த குழாய்களில் வந்து செலுத்தப்படக்கூடிய இந்த குளோமர்லா வடிதிரவத்துடைய அளவு வந்து ஒரு நிமிடத்திற்கு 125 ml இருக்கும். சரியா, அது வந்து 24 மணி நேரம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 180 லிட்டர் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அதோடைய அளவு வந்து 180 லிட்டர் வடிகட்டும். இதை நெறிப்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மேக்குலா டென்சா அப்படிங்கிறது இருக்கு. சரியா, அதாவது வடிகட்டு வீதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின் மாதிரி தான் இதை நம்ம மேக்குலா டென்சாவா சொல்றோம். சரி, ஸோ வேற என்ன அடுத்த கேள்வி வந்து பாருங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, படிக்க பார்க்கலாம். இயல்பான நிலையில் மனிதனின் ரத்தத்தில் யூரியாவின் அளவு சுமார் வெளியேற்றப்படும்
வெளியேற்றப்படும் பிளாஸ்மா புரதங்கள் அமிலத்தன்மை கொண்டவை. பொட்டாசியம் மற்றும் சோடியம் பரிமாற்றம் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. ஹைட்ரஜன் அயனிகள் வடிதிரவத்தில் திரவமாக சுரக்கப்படுகின்றன. புற நுண்குழல்களில் சோடியம் கடத்திகள் ஒவ்வொரு சோடியம் அயனிக்கும் ஒரு ஹைட்ரஜன் அயனி பரிமாற்றம் செய்யப்படுகின்ற. இயல்பான நிலையில் மனிதனுடைய ரத்தத்தில் யூரியாவின் அளவு சுமாராக எவ்வளோ என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப எதே உங்களால் அதை கெஸ் பண்ண முடியுதா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைட்ரஜன் அயனிகள் வந்து வடிதிரவத்தில் தீவிரமாக சுரக்கப்படுறது தான். ஏன்னா அது கடைசியில் அவங்களுக்கு பெரியும் பொழுது நிறைய ஹச் பிளஸ் அயான்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள்லாம் நிறைய அவங்களுக்கு வடிதத்தில் அதிகமாக சுரக்கப்பட்டு தான் அவங்களுக்கு பைகார்பட் அயனிகள்லாம் உருவாகும். ஸோ அப்படி உருவாகும் பொழுது தான் அவங்களுக்கு அமிலக்காரண சமநிலை இங்கே வந்து நம்ம சமநிலைப்படுத்த முடியும். சரியா? சரி, இதெல்லாமே உங்களுக்கு இதில் கேட்கப்பட்ட வினாக்கள். கொஞ்சம் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, நம்ம அடுத்த கேள்வித்தாளுக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது உங்களுக்கு 11 வகுப்புல, அதாவது அதே 8 பாடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். திருப்பி மீண்டும் நீங்க ரீகால் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ 46 கேள்வி கொடுத்துருக்கான் பாருங்க. நேம இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் படிங்க பார்க்கலது. பின்வருவனவற்றில் எது செய்மை சுருண்ட குழாயில் சோடியம் இல உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது? ஆல்டோஸ்டிரான் அளவு அதிகரித்தல், ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அளவு அதிகரித்தல், ஆல்டோஸ்டிரான் அளவு குறைதல், ஆன்டி டையூரிடிக் ஹார்மோன் அளவு குறைதல். இது நம்ம அப்படியே பார்த்த க்வெஸ்சன் தான், இல்லையே? மீன் ரிபீட்டேஷன் ஆயிருக்குது. ஸோ ஆல்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கிறது அதுக்கு காரணமாக இருக்குது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 48 கேள்வி, மனித சிறுநீர் பொதுவாக அமிலத்தன்மையுடையது ஏனெனில், ஆப்ஷன் ஏ, வெளியேற்றப்படும் பிளாஸ்மா புரதங்கள் அமிலத்தன்மை கொண்டவை, பி, பொட்டாசியம் மற்றும் சோடியம் பரிமாற்றம் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது, சி, ஹைட்ரஜன் அயனிகள் வடிதிரவத்தில் தீவிரமாக சுரக்கப்படுகின்றன, டி, புறநுண் குழல்களில் சோடியம் கடத்திகள் ஒவ்வொரு சோடியம் அயனிக்கும் ஒரு ஹைட்ரஜன் அயனி பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. இதுக்கு வந்து நமக்கு சிறுநீர் பொதுவாக அமிலத்தன்மையுடையன்னு போட்டிருக்கு. ஏன்னா வந்து இதில் என்னன்னா பிஹெச் உடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 3.5 இருக்கும் ஈரோடைய பிஹெச். ஸோ அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நுண்குழல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடிய கடத்தக்கூடிய அயனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனியுடைய வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். என்ஏ பிளஸ் ஹெச் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜனுடைய சோடியம் வந்து பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதோடைய பிஹெச் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக், அதாவது அமிலத்தன்மையுடையதாக நமக்கு எப்போதுமே இருக்கு. சரியா? அது ஒரு காரணம். சரி, அடுத்தது 49 கேள்வி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. பொதுவாக குழந்தைகளில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தாக்கத்தின் பின் விளைவாக 2 சிறுநீரகங்களின் குளோமருலியின் வீங்குதல் கீழ்காணும் எந்த நோயின் பண்பாகும்? இங்கே கொடுத்துருக்கேன். பிரைட்டின் நோய், ஆப்ஷன் ஏ பிரைட்டின் நோய், பி கிரேவின் நோய், சி அடிசனின் நோய், டி கல்லின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கல்லின் நோய். இதெல்லாம் நீங்க ஹார்மோன் குறைபாட்டில் படிச்சிருப்பீங்க, அடிசன் டிசீஸ், கல் ஹல்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ இது என்னப்பா ஆன்சர் வரும் இதுக்கு?
அதாவது கேட்ட கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க, நமக்கு வந்து சிறுநீரகத்துல அதாவது அந்த குளோமர்லஸ்ல வீக்கம் ஏற்படுது இல்லையா, குளோமர்லஸ்ல வீக்கம் ஏற்படுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடை பத்தி கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த குளோமர்லஸ்ல அலர்ஜின்னு ஒன்று சொல்லியிருக்கு ஞாபகம் இருக்கா, குளோமர்லஸ் அலர்ஜி ஏற்படுறதுனால வந்து இந்த கழிவுப்பொருளை வந்து பிரிக்க இயலா தன்மை ஏற்படும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் கூட சொன்னோம் குளோமர நெஃபரடிஸ் அப்படின்னு ஒரு பேர் சொன்னோம், அதுக்கு இன்னொரு பேருன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா, பிரைட்டின் நோய். சரியா, பிரைட்டின் நோய் நான் வச்சுக்கோங்க. சரி அடுத்த கேள்வி பாருங்க, 50th கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க, இது படிங்க. பெண் வருவனற்றில் எது சிறுநீர் பெருக்கை தடுக்க உதவுகிறது? குறைவான ஏரிய சுரப்ப, அதிக நீர்மீள உறிஞ்சப்படுதல், ஆற்றிலான் விளைவா, சிறுநீரக நுண்குழல்களில் என்ஏ பிளஸ் மற்றும் நீர் மீள உறிஞ்சப்படுதல், எட்டியல் நோய் நோயிரிட்டிக் காரணி, இரத்த குழாயில் சுரப்பத்தை ஏற்படுத்துதல், ஜக்ஸ்டா கிளாமருலா செல்கள் மூலம் ரேனின் சுரத்தலை குறைத்தல். இப்ப சிறுநீர் பெருக்க வந்து எது தடுக்க உதவுன்னு கேக்குறான், எது தடுக்க உதவும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கலாம். மெயினா நமக்கு வந்து சிறுநீர் பெருக்க அதிகமாயிட்டே போகுதுன்னா என்ன காரணம், நீர் அதிகமாக உறிஞ்சப்படாம இருந்தால்தான் இல்லையா, நீர் அதிகமா உறிஞ்சப்படாம இருந்துச்சுன்னா அது எல்லாமே எங்கேயோ ஒரு வழியில போய்த்தானே ஆகணும் இல்லையா. அப்ப நீர் மீள உறிஞ்சப்பட்டுச்சுன்னா நமக்கு டயூரிசிஸ் அதாவது சிறுநீர் பெருக்கம் வந்து அதிகமா ஏற்படாது. அப்ப என்ன ஆன்சர் வரும், என்ன ஆன்சர் வரும், பி ஆப்ஷன், ஆல்டோசிரின் விளைவால் சிறுநீர நுண்குழல்ல சோடியம் மற்றும் நீர் மீள உறிஞ்சப்படுதல் நடக்கிறதுனால நமக்கு டயூரிசிஸ் சொல்லக்கூடிய சிறுநீர் பெருக்க வந்து தடுக்க உதவுகிறது. சரியா, சரி அடுத்ததுக்கு பாருங்க, 53ல் இயல்பான நிலையில இது படிங்க. இயல்பான நிலையில் மனிதனின் இரத்தத்தில் யூரியாவின் அளவு சுமார் ஏ ஆப்ஷன் 80 to 120 மில்லிகிராம் அல்லது 100 மில்லி, பி 33 to 68 மில்லிகிராம் அல்லது 100 மில்லி, 0.5 to 11.5 மில்லிகிராம் அல்லது 100 மில்லி, டி ஆப்ஷன் 17 to 30 மில்லிகிராம் அல்லது 100 மில்லி. அல்லது சொல்லக்கூடாது பார், சரியா, 17 to 30 மில்லிகிராம் பார் 100 ml 100 மில்லி அப்படிமாதிரி சொல்லணும். சரியா, சரி, இயல்பான நிலையில மனித ரத்தத்தில் யூரியன் அளவு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 to 30 இருக்கும், ஏன்னா நம்மளுடைய இதுல வந்து ரத்தத்துல ஒரு 28 gram நம்ம பிளாஸ்மால இருந்து குளோமர்லஸ் வடிகட்டும் பொழுது ஒரு யூரியாவோட அளவு கிட்டத்தட்ட 28 gram இருக்குது சொல்றாங்க. அந்த 28 gramல வந்து நமக்கு வெளியேற்றப்படக்கூடிய அளவுன்னு ஒண்ணு இருக்குது, அதாவது நம்ம முழுவதுமாக வெளியேற்றது கிடையாது, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்மளுடைய அதாவது நுண்குழல்களும் இந்த சிறுநீரக குழல்களை என்ன பண்ணும் அப்படின்னா மீள உறிஞ்சிக்கும், மீள உறிஞ்சிக்கிட்டு ஒரு குறைவான அளவு தான் வெளியே போகும். ஸோ அந்த வகையில் யூரியா படுத்திட்டிங்கன்னா நமக்கு வெளியேற்றப்பட்டக்கூடிய அந்த யூரியாவோட அளவை போக மீதம் இருக்கக்கூடிய அளவு இயல்பாக ரத்தத்தில் எப்போதுமே யூரியா அளவு வந்து எவ்வளோ இருக்கணும், ஒரு 17 to 30 மில்லிகிராம் அளவு நம்ம ரத்தத்தில் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த அளவு அதிகமாக கூடாது, இயல்பான அளவில்
இந்த அளவு அதிகமானாச்சா நமக்கு என்ன ஆகும்னா யூரேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரேமியா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்துல வந்து யூரியாவுடைய அளவு அதிகமாகறத யூரேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரத்தத்துல அதனுடைய அளவு அதிகமாயிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுரும். சரியா? அப்ப நமக்கு 17 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லிகிராம் அளவுல நமக்கு வந்து பொதுவாகவே இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. சரி, இங்க அடுத்த கேள்வி பாருங்க. இதுல கீழ்கண்ட தவறான கூற்று. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஏ, ஆஞ்சியோடென்சின் மைனஸ் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்ற ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி ஏசிஇ பயன்படுகிறது. பி, இதயம் சிறுநீரகம் மூளை அட்ரீனல் கார்டெக்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஆஞ்சியோடென்சின் 2 செயலாற்றுகிறது. சி, ஹென்லேயின் வளைவு மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல். டி, கிளாமரூலஸ் மற்றும் அண்மை சுருள் நுண்குழல். ஓகே, இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றக்கூடிய நொதிக்கு பேர் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதான் ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அது கரெக்ட் தான், ஏன்னா அதுதான் பயன்படுது. சரி, அதே மாதிரி இதயம் சிறுநீரகம் மூளை அட்ரினல் கார்டெக்ஸ் இதெல்லாம் ரத்தனங்கள் எல்லாமே ஆஞ்சியோடென்சின் 2 தான் செயலாட்டு. என்ன காரணம்? ஆஞ்சியோடென்சின் 2 இருந்தா மட்டும்தான் அங்க வந்து பிரஷர் ரத்த அழுத்தம் ஏற்படும். சரி, ஹென்லேயின் வளைவு சேய்மை சுருள் நுண்குழல் இதெல்லாமே அதோடைய பாகமா இருக்குது. ஏன்னா ஹென்லேயின் வளைவு கொடுத்ததுக்கு அப்புறம் சேய்மை சுருள் நுண்குழல் வரும். கிளாமர்லஸ் மற்றும் அண்மை சுருள் நுண்குழல் இங்கதான் தப்பு இருக்கு. இந்த இங்க இருக்கக்கூடிய கூற்றுல தான் நமக்கு தப்பு இருக்கு. சரியா? அப்போ இருக்கக்கூடிய தவறான கூற்று எது அப்படின்னா, உனக்கு கிளாமர்லஸுடைய அண்மை சுருள் குழல் தான் இதனுடைய தவறான கூற்றாக இருக்குது. சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இதுக்கு அடுத்த கேள்வி 57 57 கேள்வி படிங்க. இது ஏற்கனவே பார்த்த கேள்விதான் இல்லையா? ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் அமைப்பு இதற்கு பதில் வினை புரியும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது இல்லையா? இதுக்கு ஏற்கனவே பார்த்தபோது ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா. ஹலோ, கேக்குதா? இது ஏற்கனவே பார்த்தோம் இந்த கேள்வி, மடி பாரு, ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கு பாரு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குறைந்த ரத்த அழுத்தம். குறைந்த ரத்த அழுத்தம் அளவு இதன் வெளியீட்டுக்கு காரணம் இல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்கிறான்? குறைந்த ரத்த அழுத்தம் அளவு இதன் வெளியீட்டுக்கு காரணம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறான். காரணம் காரணம் இல்லைன்னு கேட்டுக்கிறான் இல்லையா? அப்போ இதுக்கு எந்த ஒரு ஹார்மோன் இதுக்கு காரணம் இல்லை? குறைந்த ரத்த அழுத்தத்துக்கு காரணம் இல்லாதது எந்த ஹார்மோன்? எல்லாமே இருக்கக்கூடிய எல்லாமே ஹார்மோன் தான். இப்போ ஏட்ரியல் லேட்ரிட்டி காரணி இருக்கு இல்லையா, ANF அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இதயத்துக்கு சுரக்கக்கூடியது. இதயத்தை ஏன் சுரக்குது அப்படின்னா, எப்போ வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து இதயத்து வந்து படபடப்பு ஏற்படும். இதயம் வேக வேகமாக துடிக்கும் இல்லையா, அந்த துடிப்போடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக இதயம் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதே போல ஆல்டோஸ்டிரோன் உங்களுக்கு தெரியும், அதாவது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறது, அதாவது குளோமர்லஸ்ல வடிகட்டும் அளவை வந்து அதிகப்படுத்துவதற்காக வடிகட்டு வீத்தாவது அதிகப்படுத்துவதற்காக நமக்கு ஆல்டோஸ்டிரோன் சுரக்குது. ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் உங்களுக்கு தெரியும், நீர் மேல உறிஞ்சப்படுதல், குளுக்கோஸ் மேல உறிஞ்சப்படுவதற்காக ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன். ரெனின் ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, அந்த ரெனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும்
உங்களுக்கு என்னன்னா உயர் ரத்த அழுத்தம் தான் காரணமா இருக்கும். சரி, இந்த அதாவது இவன் கேட்கறது வந்து நெகட்டிவ் கொஸ்டின் இல்லையா, குறைந்த ரத்த அழுத்தத்துக்கு காரணம் இல்லைன்னு கேட்கிறான். சரி, மீதி மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தான் நமக்கு இருக்குது. இந்த ரெனின் அப்படிங்கறத மட்டும்தான் அதுக்கு நேர் எதிர்மாதராக நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடியது ஒண்ணு, இது ஒண்ணுதான் ரெனின் ஹார்மோன் தான். சரியா, குறைந்த ரத்த அழுத்தம் அதில் வெளியீடு காரணம் இல்லாதது எல்லாமே ரெடின், மீதி எல்லாமே உங்களுக்கு அதுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். சரியா, சரி. அடுத்த கேள்வி பாருங்க, 56வது கேள்வி படிங்கல. சிறு நீரகங்களில் ஆல்டோஸ்டீரோனின் செயல்பாட்டின் முதன்மை தளங்கள் எது? ஏ அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் ஹென்லேயின் வளைவு, பி சேய்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளம். அடுத்தது சி ஹென்லேயின் வளைவு மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல், டி கிளாமருலஸ் மற்றும் அண்மை சுருள் நுண்குழல். சரி, இதுல வந்து நமக்கு கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும், சிறுநீர் ஆல்டோஸினுடைய செயல்பாட்டு முதன்மை தளங்கள், முதன்மை தளங்கள் எதுன்னு கேக்குறான். எங்க வந்து இந்த ஆல்டோஸ்டீரோனுடைய செயல்பாடு எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேக்குறான். உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா சார்? அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் ஹென்லேயின் வளைவா சார்? ஏன்னா ரெண்டுலதான் உங்களுக்கு இதோடைய செயல்பாடு ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கதான் பிரஷர் அதிகமாகறதெல்லாம் அங்கதான் அதிகமாகும், அங்கதான் உங்களுக்கு இந்த சோடியம் இந்த பொட்டாசியம் இதெல்லாம் மீள உறிஞ்சப்படுதல் அப்படிங்கிறது எல்லாமே அங்கதான் நடக்குது. சரி, அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரா இருக்கு. சரி, அதே மாதிரி அடுத்த 59வது கேள்வி இருக்குன்னு கேட்ட கேள்வி தான் திருப்பி ரிப்பீட்டேஷனா இருக்குது. அதிக தாகம் மற்றும் அதிக சிறுநீர் வெளியேற்ற காரணமான டயபெட்டிஸ் எந்த ஹார்மோன் குறைபாட்டும் தொடர்புடையதப்பா? எந்த ஹார்மோன் குறைபாடு தொடர்புடையது? அதிக தாகம் மற்றும் அதிக சிறுநீர் வெளியேற்றுவதற்கு காரணமான டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் எந்த ஹார்மோன் குறைபாட்டுடன் தொடர்புடையது? இன்சுலின் சார். இன்சுலினா? இதுக்கு எதுல சொன்ன க்வெஸ்சன் இன்சுலின என்ன சொல்லிருக்கிறேன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா என்ன வரணும்? டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் வரணும். தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா இன்சுலின் பற்றாக்குறை, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னா ஐடிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனுடைய பற்றாக்குறை. சரியா, கொஞ்சம் இதெல்லாம் மறந்துடாதீங்கம்மா, அதெல்லாம் சிம்பிளான கேள்வி. இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா? சரியா, சரி. அடுத்த ஒரு க்வெஸ்சன் பேப்பர், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் உங்களாலையும் வந்து ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். நானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தா அதுல வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி, இதில் பாரு உங்களுக்கு தெளிவா தெரியுதா பாருங்க. இதுல 46வது கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க பாருங்க, அதை படிக்க முடியுமா பாருங்க, படிங்க பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 12வது வகுப்புல லாங் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாடம் 10 இருக்கும், ஷார்ட் வெர்ஷனாக இருந்தால் 9 இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அது கூற்று காரணம் சொல்லிக்கிறேன். கூற்று ஏ, ஹியூமுலின் என்பது தூய்மையான மனித இன்சுலின். காரணம் ஆர், ஹியூமுலின் என்பது மரபு பொறியியல் முறையில் உருவாக்கப்பட்ட இன்சுலின் ஆகும். ஏ மற்றும் ஆர், ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. சி, ஏ சரி ஆர் தவறு. டி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் தவறு. சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப ஹியூமலின் அப்படிங்கிறது தூய்மையான மனித இன்சுலின், இது நம்ம ஒத்துக்கிறோமா? கரெக்ட் தானே?
ஹிமலைன் அப்படிங்கிறது வணிக ரீதியான பெயர், அதாவது இன்சுலினுக்கு வணிக ரீதியான பெயர் ஹிமலைன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1986 அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கும் பொழுது வணிக பெயர் வந்து ஹிமலின் தான் கொடுத்தாங்க. ஏன் ஹிமலின் கொடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து மனிதன்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பீட்டா செல்ல இருந்து உருவாக்கப்பட்ட இன்சுலின்னால அதனால அதுக்கு ஹிமலின் பேர் கொடுத்தான். சரியா? அதுக்கப்புறம் இப்போ பேர் மாறி, இப்போ இன்சுலின் பேர் மாறிக்கிச்சு. ஆனால் ஹியூமலின் அப்படிங்கிறது இன்சுலின் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரி, இப்போ காரணம் என்ன கொடுத்துருக்குறான், ஹியூமலின் என்பது மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின், அதுவும் கரெக்டு தான். ஆனால் இதில் என்னென்னா, இது கூற்று என்ன கேட்டிருக்கானோ அது காரணம் வந்து அது விளக்கம் இல்லை, பட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் தப்புலாம் எதுவுமே இல்லை. அந்த கூட்டில் என்ன சொன்னோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது கரெக்டு, காரணம் என்ன சொன்னாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது கரெக்டு. ஆனால் நம்ம இதில் கூற்று காரணத்தை பார்த்தோம், ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எதையாவது ஒன்று விளக்குதா அப்படின்னு தான் அதில் பார்க்கணும். இந்த கேள்வி பார்த்தோம் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கல அப்படின்னா அந்த கேள்வி கண்டிப்பாக தப்பாக எழுதிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒவ்வொரு ஆன்சர்ஸும் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் சரியும்பா, ஆனால் விளக்கம் இல்லையும்பா. ஆனால் ரெண்டும் சரி, ஆனால் விளக்கம் இருக்குதும்பா. அப்புறம் ரெண்டுமே தப்பும்பா. இது மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கும். அதனால் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் கூற்று காரணம் ரெண்டும் சரியான ஒரு ஒரு வாக்கியமாக இருக்குதா, சரியான ஒரு சென்டென்ஸாக இருக்குதா, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு முதல் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் முதல் கூற்றுக்கும் காரணத்துக்கும் ஏதாவது வகையில் தொடர்புகள், தொடர்புகள்னால் இது ஒன்றே ஒன்று ஏதாவது ஒரு வகையில் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி ஏதாவது இருக்குதா? இப்போ உதாரணமாக இப்போ என்ன கொடுத்துருக்கான், ஹியூமனியன் என்பது தூய்மையான மனித இன்சுலின் கொடுத்துருக்கானா? ஸோ இதுக்கு ஒரு விளக்கமாக என் மனித ஏன் இன்சுலின் ஏன் சொன்னால், அதுக்கு என்னென்ன காரணங்கள், அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் ரெண்டுக்கும் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். சரியா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னப்பா, இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டு? பி சார். பி, ஏவும் ரெண்டும் சரிதான், பட் விளக்கம் மட்டும் இல்லை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருப்பாரு, படி பார்க்கலாம். ரீட் பண்ணுங்க அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் பாலிமரை சங்கிலி வினை குறித்து சரியான கூற்றுகளை ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டறிந்து குறியீட்டினை பயன்படுத்தி விடையை தேர்ந்தெடுக்கவும். சொல்லுங்க அடுத்தது. பாலிமரை நகல்களை உருவாக்கலாம். அமிகோ நியூக்ளியோரைட் முதன்மை இணைப்பு இலைகள் தேவைப்படும், வெப்பத்தின் பயன்பாடு தேவைப்படும், அதிக குறியீடு தன்மை மற்றும் குறைந்த உணர்திறனும் கொண்டது. குறியீடு 1, 2 மற்றும் 3 சரி, 1, 2 சரி, 2 மற்றும் 4 சரி, 1 மற்றும் 3 சரி. சரி, இந்த பாலிமரை சங்கிலி வினை என்னன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஷார்ட் ஃபார்ம் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிமரை செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. சரி, இது எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியுமா உங்களுக்கு பிசிஆர? பிசிஆர் எதுக்கு பயன்படுத்தும் தெரியுமாப்பா? சரி இல்லையா? மருத்துவத்துறையில பயன்படுத்துறோம், அது இல்லாமல் மற்ற மரபியல் நோயில கண்டுபிடிக்கிறதுக்கு, சிற்றினை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக, உயிரினங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து மருத்துவத்துறையின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த தொற்று நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது எதுக்கு அப்படின்னா, மரபியல் நோய்களை கண்டறிவதற்காகவும் பாலினத்தை கண்டறிவதற்காக பயன்படுத்தலாம். தடைய அறிவியல் துறையில் பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு இது நடந்திருக்கு, அதாவது வந்து ஒரு குற்றம் நடந்திருக்குது அப்படின்னா, அந்த குற்றம் நடந்த இடத்துல வந்து குற்றவாளி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு தேவையானது வந்து சில, அதாவது எவிடென்ஸ் தேவை. அதாவது அதுக்கு என்ன எவிடென்ஸ்னு, யார் கொலையாளி அப்படிங்கிறது நம்ம யார் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கே அந்த நபர் வந்திருக்கிறாரா இல்லையா, யார் வந்தாங்க போனாங்க, ஸோ அவங்களுடைய தடயங்கள் ஏதாவது அங்கே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தடய அறிவியல் துறை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கைரேகை எடுக்கிறதுல இருந்து அங்கே ஏதாவது ஒரு முடியோ, ஒரு ரத்தம் சிந்திய இடமோ, இல்லை வந்து ஒரு குற்றவாளியை பயன்படுத்திய கத்தியோ, ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு
அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முழு டிஎன்ஏ கிடைக்காது. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த கத்தியிலையோ இல்ல முடியிலையோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகுதியை நமக்கு கிடைக்கலாம். அந்த கிடைச்ச இந்த துண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முழு டிஎன்ஏ உருவாக்குறது கொஞ்சம் சாத்தியம் ரொம்ப கம்மி. அதனால இதை வந்து பிசிஆர் மெத்தட், அதாவது உருப்பெருக்கம் செஞ்சு வச்சு அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டிஎன்ஏ துண்டங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற மெத்தடு தான் இதுல. சரி, இதை பொறுத்தளவு சங்கிலி வினையில வந்து நம்ம ஒரே மாதிரிய நகலை நிறைய உருவாக்கலாம் ஒண்ணு மெயினா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைத்த டிஎன்ஏ துண்டுகளை வச்சு அதை நம்ம நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே போகலாம். நீக்கிலோட இடம் வந்து என்ன பண்ணு, நீட்டிப்பு முதன்மைகளை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீட்டிப்பு வச்சு நம்ம புதுசு புதுசா நம்ம வந்து நிறைய ஒரு பெரிய துண்டங்களை இணைச்சு வந்து ஒரு பெரிய இலையை உருவாக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கிடைத்த டிஎன்ஏ துண்டங்கள்லாம் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கும், அதை டீநேச்சுரேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவோம், ரெண்டா பிரிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து திருப்பி உருப்பெருக்கம் செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வெப்பப்படுத்தணும், 95 டிகிரி வெப்பப்படுத்தணும். ஸோ வெப்பப்படுத்தும் போது தனித்தனி இலைகளாக பிரியும், அப்புறம் குளிர்விக்கும் பொழுதும் ரெண்டா இணைந்துக்கும். சரியா, அப்போ அதுக்கு வெப்பப்படுத்தணும். சரியா, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மூன்று தான் ரொம்ப முக்கியம் பாலிமரேஸ் சங்கிலி வினையை பொறுத்தளவில். ஸோ அதனால இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சரியா இருக்குன்னா முதல் ரெண்டு மூன்றாவது குறியீடும் இதுக்கு வந்து சரியாக உள்ளது. சரியா, சரி, அடுத்தது அடுத்த கேள்வி படிங்க. 48வது கேள்வி இதை படிங்க பாக்க. 48வது கேள்வி படிங்க. முதன் முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை இந்நோயை குணப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட படிச்சீங்க கேள்விப்பட்டதானே, புதுசா இல்லையா, சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து உங்களுக்கு உயிரிய தொழில் பயன்பாடுகள் இருக்கக்கூடிய கேள்விதான். முதன் முதல்ல மருத்துவ மரபணு சிகிச்சை மூலமாக குணப்படுத்தப்பட்ட நோய் எது அப்படின்னா, இந்த தீவிர குறைக்கப்பட்ட ஒரு தீவிர ஒருங்கிணைக்கப்பட்ட வந்து நோய் தடைக்காப்பு குறைவு நோய் சொல்லக்கூடிய SCID அப்படிங்கிற நோய் தான் முதன் முதலாக நமக்கு இந்த மரபணு சிகிச்சை நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது எதனால வருதுன்னா அடினோசின் டிஎம்என்ஏஸ் குறைபாடுதான் வரக்கூடிய நோய். சரியா, அப்ப அதுக்கு அடினோசின் டிஎம்என்ஏஸ் குறைபாடு தான் சரியான ஆன்சரா இருக்குது. சரியா, சரி, அதுக்கடுத்து கேள்வி. இப்ப 49வது கேள்வி பாருங்க. 49 கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எது டிஎன்ஏ பாலிண்ட்ரோம் வரிசைன்னு சொல்லுவாங்க. பாலிண்ட்ரோம் வரிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப டிஎன்ஏ துண்டங்கள் ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து ஆப்போசிட், அதாவது எதிரெதிர் துருவத்தை கொண்டது. எதிர துருவத்துனா 5-3-3-5 இருக்கும். உதாரணமாக 5-3 அப்படிங்கிற துருவத்தை கொண்ட ஒரு இலையில அதுல வந்து நியூக்ளியோடைடு இருக்கும். எப்படி நியூட்ரோ நைட்ரஜன் பேசஸ் தான், அது எப்படி நியூக்ளியோடைடு இருக்கு அப்படின்னா, உதாரணமா GAA TTC அப்படின்னு சொல்லி ஒரு இலையில இருக்கு, 5-3 அப்படிங்கிற நியூக்ளியோடைடு இலையில இருக்குது அப்படின்னா, அதுக்கு எதிர் துருவத்தம்னு சொல்லக்கூடிய 3-5 எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் அதோடைய சரியான பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். சரி, அப்ப இந்த வகையில இது வந்து சரியான பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் கட்ட கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதாவது 5-3 இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனஸ் பேசஸ் உடைய லைனுக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டா வரணும். ஒரு நூல் இருக்குதுன்னா நூல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு முனையை பின் பாயிண்ட் பண்ணிச்சிருக்கிறோம், அந்த முனை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேணும் அது வரிசை வரணும். அது மாதிரி இருக்கக்கூடிய வரிசை கரெக்டா சொல்லுங்க பாக்கல. அதுல என்ன இதுக்கு உங்களுக்கு சர்க்காஃப் உள்ளு தெரியும், உங்களுக்கு அடிநெனை எதோட சேரும் அப்படின்னு, அடிநெய் எப்பவுமே தைமினோட தான் சேரும், குவானை எதோட சேரும், சைட்டோசின்ல மட்டும்தான் சேரும், வேற மாத்தி எல்லாம் சேராது. அந்த வேலை எது சரியான ஆன்சர் பாலிண்ட்ரோம் சீக்வென்ஸ் என்னப்பா? சரியான பாருங்க.
அடுத்த கேள்வி படிங்க. மரபு பொறியியல் என்னும் அறிவியல் பொருட்களை பயன்படுத்தி மூலக்கூறு மருந்தாக்கம் என்ற முறை மூலம் வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. தற்பொழுது உண்ண தகுந்த தடுப்பு மருந்துகள் கீழ்காணும் எந்த மனித மற்றும் விலங்கு நோய்களுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? எதுப்ப நம்ம தயாரிக்கிறாங்க, வாய்வழியாக உட்கொள்ளப்படக்கூடியது. ஜெனடிக் இன்ஜினியர்ல நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்வழியாக உட்கொள்ளக்கூடிய தடுப்பு மருந்துகள். அது பொதுவாக நமக்கு எந்த மாதிரி நோய்க்கு அப்படின்னா கால் மற்றும் வாய் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம கல்லீரல் அலர்ஜி, இதுக்காகத்தான் நமக்கு வந்து வாய் வழியாக உட்கொள்ளப்படக்கூடிய தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துறோம். இது வந்து மரபு பொறியியலாக உருவாக்கப்பட்டது தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 51வது கேள்வி என்ன சொல்லுங்க பாக்கலாம். 51 மருச்சேர்க்கை இண்டர்ஃபென்கள் உற்பத்திக்கு ஏ கோளையை விட சர்க்கோமைசிஸ் செர்சிவியா என்னும் ஈஸ்ட் பொருத்தமானதாகும். ஏனெனில் வளரூடகத்தில் இருந்து பிரித்தெடுப்பது எளிமையானது. அப்பாற்பட்டு ஒரு பிளாஸ்மிட் உள்ளது. இப்ப நம்ம இன்டர்ஃபிரான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், இது வந்து தொற்றுலா வைரஸ்க்குள்ள வைரஸ்க்கு எதிராக உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு பொருளம். ஆனா இன்டர்ஃபிரான்ல என்ன பண்ண முடியாது, இப்ப வந்து மற்ற எந்த ஒரு நோய் கிருமியா இருந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பொருளை ரத்தத்துல வந்து கலக்கும் பொழுது அதை வந்து ரத்தத்துல இருந்து நம்ம ரத்த பிளாஸ்மால இருந்து பிரிச்சு நம்ம அதை வந்து ஒரு மருந்து பொருளா பயன்படுத்தலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இன்டர்ஃபிரான் அப்படி பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன காரணம்னா இன்டர்ஃபிரான வந்து நம்ம ரத்தத்துல பிரிக்கணும்னா நமக்கு அதிகப்படியா ரத்தம் தேவைப்படுறதுனால அது நம்ம கொஞ்சம் எடுக்க முடியல, கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சரி, இதை வந்து நம்ம மரபு பொறியியல் மூலமாக ஒரு நுண்ணுயிரி மூலமாக நம்ம வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரியான மரபு பொறியியலுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய நுண்ணுயிர்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஎர் கொலைன்னு சொல்லக்கூடிய ஏ கொலை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் இந்த இன்டர்ஃபிரானை பொறுத்தளவுல என்ன ஆகும்னா அதுக்கு வந்து சர்க்கரை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைகாசிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு இயங்கு தளம் வந்து எஸ்எஸ்சிஎர் கொலையில கிடையாது. அதனால தான் இன்டர்ஃபிரானை பொறுத்தளவுல அது வந்து மரபு பொறியியல் மூலமாக தயாரிப்பதற்கு ஒரு சிறந்த ஊடகமாக ஒரு சிறந்த ஒரு நுண்ணுயிரியாக பயன்படுத்தக்கூடியது சாக்ரோமைசிஸ் செரிவிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சரியா இருக்குன்னா புரதங்களை சக்கரையேற்ற அடைய வைக்க தேவையான இயங்குதல வந்து எங்க இல்லைன்னா எஸ்எஸ்சி கொலை இல்லை. அதனால எஸ்எஸ்சி கொலையை நம்ம இன்டர்ஃபிரானுக்கு பயன்படுத்த முடியாது. சரியா? சரி, அடுத்து 52வது கேள்வி படிங்க. பிசிஆரின் இணைப்பு செயல்முறைக்கு தேவைப்படும் நொதி. என்ன நொதி தேவைப்படும்? பிசிஆர் இணைப்பு, பிசிஆர் இணைப்பு செயல்முறை தானே, என்ன நொதி வேணும்? டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஒரு சின்ன துண்டத்தை வந்து இணைக்கணும்னா டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் சரி பாலிமரைசேஷன் பண்ணிட்டே போகும், ஜாயின் பண்ணிட்டே போகும். சரியா? அதெல்லாம் நான் வச்சு கொஞ்சம் ஈஸியா. சரி, 53வது கேள்வி படிங்க பாக்கலாம். ஒரு வளர்ந்த மனிதன் எலும்புகளை காட்டலாம். ஒரு வளர்ந்த மனிதன் எலும்புகளை காட்டலாம். ஒரு குழந்தையின் எலும்புகள் குறைந்த உடையும் தன்மை மற்றும் அதிக வளையக்கூடிய தன்மையும் இருப்பதற்கு காரணம். என்ன காரணம்? மற்றும் குறைந்த கரிம பொருட்கள், குறைந்த கால்சியம் மற்றும் கரிம பொருட்கள், என்ன காரணமா இருக்கும்? நம்ம எலும்புல அப்படி வளையுமா? வளையாது இல்ல, கெட்டியா போச்சு, உறுதியா இருக்குது. நமக்கு ரத்தத்தை நம்முடைய எலும்புல இல்ல கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்குது, அதனாலதான் நம்மள கால் எலும்புல உறுதியா இருக்குது. ஆனா குழந்தைகளுக்கு கால் அப்படி இல்ல, கொஞ்சம் வளையும் தன்மையோட இருக்கு இல்லையா? தாய்ப்பால் அதிகமாக கால்சியம் இருக்குது,
தாய்ப்பால் குடிக்கும் போது குழந்தைக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. தாய்ப்பால் குடிக்கும் போது குழந்தை சீக்கிரம் எழுந்து நடக்கும் தவிடும் இல்லையா? சரி, அடுத்து 54வது கேள்வி படிக்க பார்க்கலாம். ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. வரிசை 1-2 எலும்புகள். வரிசை 1 வரிசை 2 உடன் மேற்பட்ட பொருந்தி சரியான விடையை காண்க. தொடை நீர்ம சட்டம் மேற்கை பீமர் தட்டுக்கள் உடுப்பு மூட்டுக்கள் அசிதா புலம் கையெலும்பு பொருந்து குழிவு கிளி நாயுடு கேப்டி. சரி, இப்ப நான் சொல்ற ஹியூமர் இதெல்லாம் ஆங்கிலத்துல இருக்குது. ஹியூமரஸ் அப்படிங்கிறது நம்ம மேல்கை எலும்புக்கு பேரு, ஹியூமரஸ் அப்படின்னு பேரு. நீர்மச்சட்டகம், நீர்மச்சட்டகம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. இது எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணமாக மண்புழு இருக்கு இல்லையா, மண்புழு வந்து அதோடைய நகரம் பார்த்துருப்பீங்க. மண்புழுவுக்கு இருக்கக்கூடியதான் நீர்மச்சட்டகம். சரி, ஃபீமர் அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தை கொடுத்துருக்காங்க, தொடை எலும்புக்கு பேர் தான் ஃபீமர் அப்படின்னு பேர். சரியா? சரி, இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து இதை கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னு பார்க்கலாம் என்ன ஆன்சர் சரியா இருக்குன்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் சரியா இருக்கும்? ஹியூமரஸ் மேற்கேன்னு சொல்லிட்டேன் 2, அதே மாதிரி நீர்ம சட்டகம் தட்டை புழுக்கள் இல்லையா, ஏன்னா புழுக்கள் இருக்கு. அப்புறம் ஃபீமர் தொடை எலும்பு இல்லையா, இதை வச்சுன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சரியா இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? சரி, அடுத்து 55வது கேள்வி பாருங்க. முதுகெலும்பு தொட கொடுத்த சரியான விளக்கம், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கக்கூடியது. எப்படி பார்க்கல சீக்கிரம், முதுகெலும்பு தொட கொடுத்த சரியான விளக்கம். குருத்தெலும்பு மூலம் மார்பெலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. மெல்லான ஒவ்வொரு விலா எலும்பும் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடருடன் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடன் இணைந்துள்ளது. இது இது சரியா இருக்கணும். முதுகெலும்பு தொடர்புடைய சரியான கூற்று எது சரியா இருக்கணும்? ஏழு இணை உண்மை விழா எலும்புகள், 3 இணை போலி விழா எலும்புகள், மிதக்கும் விழா எலும்புகள், இது எல்லாமே உங்களுக்கு முதுகெலும்பு தொடர்ல இருக்க இணைக்கக்கூடியது. அதான் முதல் 7 வந்து டைரக்டா இணைஞ்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க. அதுல அடுத்ததா இருக்கக்கூடியதும் அதே மாதிரிதான், ஆனா வந்து 7வது இதுல இணைஞ்சிருக்கக்கூடியது. கடைசி 2 மட்டும் அந்த அதாவது நம்முடைய இந்த எலும்புன்னு சொல்லுவாங்க சேர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்போட இணைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு முதுகெலும்பு தொடர்ல இணையக்கூடிய எலும்புகள் தான். சரி, இது அடுத்த கேள்வி பாருங்க, 56வது கேள்வி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரைசெப்ஸ் மற்றும் ட்ரைசெப்ஸ் ஆகிய 2 தசைகளும் எதிர்மறை தசைகள், காரணம் 2 தசைகளும் ஒரே சமயத்தில் சுருங்கி விடுவதால் இவ்வாறு கருதப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் 2 சரி, ஆர் ஏ விற்கு சரியான விளக்கமாகும். ஏ மற்றும் ஆர் 2 சரி, ஆனால்
ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை, ஏ சரி ஆர் தவறு, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. இப்ப இந்த கூற்றும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பைசப்ஸ் வந்து நம்ம மேற்கையில் இருக்கக்கூடிய தசைகள் தான். பைசப்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மேல் பகுதியிலே இருக்கும், ட்ரைசப்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய பக்கவாடு, அதாவது நம்ம மேற்கையுடைய பற்ற பக்கவாட்டில் ட்ரைசப்ஸ் இருக்கும். ரெண்டுமே எதிர்மறை தசைகள், ஒரே நேர்கோட்டிலாம் கிடையாது, ரெண்டுக்கும் எதிர்மறையாக தான் இருக்கும், அது கரெக்டு தான். இதில் காரணம் வந்து ரெண்டு தசைகளும் ஒரே சமயத்தில் சுருங்கி விரிவது அப்படிங்கிறது அது ஒரு சரியான ஒரு இதாக இல்லை, அதாவது சரியான ஒரு கூற்றாக ஒரு காரணமாகவும் அதுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சரி, ஏ சரி ஆர் வந்து தவறாக உள்ளது. சரி, இப்போ அதுக்கடுத்து கேள்வி படிங்க பார்க்கலாம். 57. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மைதானத்தில் பந்தை துரத்தி கொண்டு ஓடுகிறார், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த எலும்பு இவர்களின் அசைவுகளை பங்கேற்கிறது? பீமர், மாலியஸ், டிபியா, மெட்டாஸ்டாஸிஸ். சரி, அடுத்தது பி பெல்விஸ், அதுனா பேட்டல்லா டார்சஸ், சி வந்து ஸ்டெர்னம், ஃபீமர், டிபியா, ஃபைபிலா, டி வந்து டார்சஸ், ஃபீமர், மெட்டா டார்சஸ், டிபியா. அப்போது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வந்து ஒரு மைதானத்தில் பந்து துரத்திக்கிட்டு ஓடுறார், காலால் தான் ஓட முடியும் இல்லையா, அப்போ அதில் எந்த எலும்புகள் அசைவுகளில் பங்கேற்கிட்டு காலில் வேகமாக ஓடுறாருன்னா கை காலம் எல்லாம் தான் அசையும். அதில் முக்கியமான ஒரு பகுதி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தொடை எலும்பு இருக்குது இல்லையா, அப்புறம் இங்கே கணுக்கால் எலும்புகள் இருக்குது, இந்த டார்சல், மெட்டா டார்சல்னு சொல்லுவாங்க, கால் பாதி எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை மெட்டா டார்சல், நம்முடைய கணுக்கால் எலும்பு வந்து டார்சல்னு சொல்லுவாங்க. இந்த டிபியா அப்படிங்கிறது நம்முடைய லோவர் லெக் இருக்கக்கூடிய கீழ் கணுக்கால் இருக்கக்கூடிய எலும்பு, டிபியா ஃபைப்லன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம உடலுடைய மொத்த எடையை தாங்குறதே டிபியா தான். ஸோ அதனால இந்த டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடையாக இருக்குது. சரி, இது 58வது கேள்விப்படிங்க, ஒரு மேட்சை ஃபாலோ ஆகி கொடுத்துருக்குறாங்க, படிக்க பார்க்கலாம். 58. எஸ் கெப்புலா, குருத்தெலும்பு எலும்புகள், மண்டையோடு தட்டையான எலும்புகள், மார்பெலும்பு, நார் இணைப்புகள், முதுகெலும்பு தொடர், முக்கோண வடிவ எலும்பு. இதுல ஸ்கேப்புலா அப்படிங்கிறது முக்கோண வடிவ எலும்பு, அது நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய எலும்பு பின்பக்கத்துல. மண்டை ஓடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டையான எலும்புகள் தான். மார்பெலும்பு அப்படிங்கிறது குருத்தெலும்பு இணைப்புகள். முதுகெலும்பு தொடர், முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது ஒரு நார் இணைப்பு. சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதப்போ ஒரு சரியான விடை எதுப்பா அது? முக்கோணோடியும் கரெக்ட், மண்டை ஓடு. சரி, ஸ்கேப்புல்லா முக்கோணோடிய எலும்பு. சரி, மண்டை ஓடு வந்து உங்களுக்கு நார் இணைப்புகள், ஏன்னா மண்டை ஓட்டுல வந்து பிடரிக்கதுப்பு, பொட்டுக்கதுப்பு, இந்த எத்மாய்டு எலும்புகள்லாம் இருக்கும், இதெல்லாமே இணைஞ்சிருக்குது, நார் இணைப்புகள் இணைஞ்சிருக்கும், ஃபைப்ரஜைன்னு சொல்லுவாங்க. மார்பெலும்பு அப்படிங்கிறது குருத்தெலும்பு இணைப்புகள்ல இருக்கு. சரி, மார்பெலும்பு அப்படிங்கிறது தட்டையான எலும்பு, முதுகெலும்பு தொடங்குறது குருத்தெலும்பு இணைப்புகள். அப்ப இது சரியா இருக்குது? ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, சரியான விடைகளை கண்டறிந்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை மிக சரியானதை தேர்ந்தெடுக்கும். எலும்பு உயிருள்ள திசை ஏனென்றால் அதில் உயிருள்ள செல்களான ஆஸ்டியோசைட்டுகள் மற்றும் ஆஸ்டியோகிளாஸ்ட்கள் உள்ளன, அதில் எலும்பு மஜ்ஜையும் அதிலிருந்து செல்கள் உருவாகின்றன.
அது வளர்ச்சி மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அது தனித்த அசையும் தன்மை கொண்டவை. குறியீடுகள் இந்த இந்த கூற்று பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, முதல் மூணுமே கரெக்ட். இதுல வந்து இந்த எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, எலும்பு அப்படி உயிருள்ள திசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முதல் மூன்று கூற்றுமே சரியாகத்தான் இருக்குது. ஏன்னா நான்காவது தனித்து அசையும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். இதோ ஒரு நம்மளுடைய தசைகளுக்கு ஏதாவது ஒரு இயக்கத்தை எதுவும் கொடுக்கும் பொழுது தான் அது அசையும், தானாலாம் வந்து அசையாது. ஸோ அதனால முதல் மூன்று சரியா, ஒன்று ரெண்டு மூன்று இது சம்பந்தமாக சரியாக உள்ளது. சரி, அது கடைசி அறுபதா கேள்விப்படுங்க. வளைந்த கால்கள் ஏற்படுவதன் காரணம் அமினோ அமில குறைபாடு, ஹார்மோன் குறைபாடுகளால். நீர்நிலைகள் அதிகமாக காணப்படுவதால் ஆண்களுக்கு ஏற்படும் மரபியல் ரீதியான அசாதாரண நிலை. இந்த நாக்னி அப்படிங்கிறது வந்து பொதுவாக நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளூரைடுடைய அளவு வந்து குறைவு, ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். நாக்னி ஒட்டி போதல், மூட்டுகள் ஒட்டி போதல், தாடைகள் ஒட்டி போதெல்லாம் சொல்லுவாங்க. கால் வளைந்த கால்கள், இது வந்து பொதுவாக விட்டமின் டி அப்படிய குறைபாட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியும் கூட. இந்த குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும், சரியா? அப்ப அந்த ரிக்கெட்ஸ் நோய் ஏற்பட்ட குழந்தை வந்து கால் வந்து பார்த்தா நேராக இருக்காரு, கால் வந்து வளைஞ்சிருக்கும், எக்ஸ் கால் மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, அதனுடைய ஒரு மினரல்ஸ் அதாவது ஒரு தாது உப்புகளுடைய குறைவு தான். அதுல வந்து நமக்கு என்னன்னா, குடிக்கக்கூடிய நீர்ல வந்து ஃப்ளூருடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு இது மாதிரி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீர்நிலைகளில் ஃப்ளூருடைய செறிவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இதுதான் அது சரியானது ஆன்சரா? சரி, இப்போ இந்த நம்ம ரெண்டு க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்குறோம். ஸோ இதை கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதை திருப்பி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணா தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். புரியுதா? கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, படித்ததை திருப்பி ரீகால் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகுறது கிடையாது, உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தான். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒன் மார்க் பார்ட்டில் தான் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, திருப்பி திருப்பி பாருங்க, சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இல்லைப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா அதில்? ஹலோ, இந்த டவுட்ஸ் இருக்காப்பா? இல்ல சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ சார் அண்ட் தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஆல். ஆ, தேங்க் யூ.